ஸோ ஹாய் கைஸ் நான் உங்க இடத்துலேருந்து இந்த பானி சென்னைக்கு பிகமிங் சூப்பர் இருந்து ஒரு முக்கியமான செய்தி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அந்த எனர்ஜி சர்க்கிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா சக்தி மையங்கள் ஸோ அதனால் என்ன நல்லா ஆகுதுன்னு சொல்லி ஒரு ஒரு மூணு பதிவாக தொடர்ந்து தெளிவாக பார்த்துட்டோம் ஸோ அதில் நல்லா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை நல்லா இல்லைன்னா தானே பிரச்சனை ஸோ அந்த நல்லா இல்லாத ஒரு சூழ்நிலையில் எதனால வருது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இப்போது அதை எப்படி சரி செய்வது தியானத்தின் மூலமாக அதை எப்படி சரி செய்வது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ புக்கினுடைய ஆத்தர் டாக்டர் ஜோடிஸ் பஞ்சா அவர் வந்து ஒரு தியான முறையை ஒன்று கொடுக்குறார் இந்த முறையை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இது ஒரு ரிஃப்ரெஷ் ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும்னு பார்த்துக்கங்களேன் ஆனால் இது கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் ஸோ கவனமாக கேளுங்கள் நடுவில் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்காக டிவேட் ஆவேன் மறுபடியும் அந்த தியானத்துக்குள்ளே வருவேன் எப்படி இந்த தியானத்தை முடிக்கணும்னு அதனால் டொயங்கின்னு பா வீடியோ பாதியில் முடி கட்டாயிட்டே ஓ எனக்கு தேவைப்பட்ட செய்தி கிடைச்சிருச்சு ஓடிட வேண்டாம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எனவே இந்த தியான முறைக்கு அவர் என்ன பேர் வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பிளஸ்ஸிங் ஆஃப் தி எனர்ஜி சென்டர்ஸ் மெடிடேஷன் அப்படின்னு சொல்கிறார் ஸோ நம்மளுடைய சக்தி மையங்களை வந்து பிளஸ்ஸிங் என்ன ஆசீர்வதிக்கப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணும்போது என்னாகும் நமக்கு எனர்ஜி எலிவேட் ஆகும் ஸோ அதனால தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் பிளெஸ்சிங் ஆஃப் தி எனர்ஜி சென்டர்ஸ் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இதில் என்ன அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய இந்த மூளை இருக்குது அப்புறம் எல்லா அவைங்க அந்த என்ன சக்தி மையங்களுக்கும் ஒரு மினி பிரெயின் தான் அது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம் இந்த மினி பிரெயின் எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து நல்லபடியாக ஒற்றுமையாக ஒரு சரியாக வேலை செஞ்சுது கரெக்டாக அந்த இன்ஃபர்மேஷன்ஸை பாஸ் பண்ணிக்கிது கரெக்டாக அந்த வந்து எனர்ஜியை வந்து அது பாஸ் பண்ணிக்கிது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இந்த பெரிய மூளை அப்படின்னு சொல்லக்கூடியது சிறப்பாக வேலை செய்யும் இது ரெண்டுக்கும் உள்ள உண்டான அந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது ஆகிடுச்சு கொஹரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சீராக நடக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய உடல்நிலையும் மனோ நிலையும் நல்லபடியாக இருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இவ்வளோதாங்க இதுதான் பண்ண போகிறோம் சரி பாதிப்பு அடைஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ணுறது ஒரு ஒரு சக்தி மையங்களை நம்ம வந்து சுத்தம் பண்ணிகிட்டே வரலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து பொறுமையாக ஒரு இடத்துல அமைதியாக உட்காரணும் சரிங்களா தியானம் பண்ண போகிறேங்க உங்களுக்கு எப்படி தியானம் பண்ணணுன்னு முன்னாடியே நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் வயதானவர்கள் முடியல இடுப்பு வலி இருக்குது அந்த மாதிரி கஷ்டங்கள் ஏதாவது இருக்குன்னா கொஞ்சம் அப்படி இடுப்பு நேராக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சேரில் வந்து உட்காந்துக்குங்க கீழே உட்கார முடியும் உட்காரும்பொழுது இப்படி கூண் போட்ட மாதிரி தான் எனக்கு உட்கார்னா கொஞ்சம் இப்படி செவத்தில் சாஞ்சு உக்குங்க தப்பு இல்லை இளவயத ஆட்கள் நல்லபடியாக உட்கார முடியும்னா சராசரியாக உட்காந்துங்க தான் ஸோ கம்ஃபர்டபுளான பொசிஷனில் உட்காருங்க அவ்வளோதான் இந்த ஆசனம் வைக்கணுமா இந்த முத்திரை வைக்கணுமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை காம்ப்ளிகேட்டே கேள்வி கேட்டே அழிஞ்ச சமுதாயம் ஏற்கனவே முடிஞ்சு வச்சு அதே மாதிரி நீங்களும் ஆயிடாதீங்க கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உட்காருங்க சரிங்களா ஃபைன் இப்போது நம்மளுடைய முதல் சக்தி மையம் எங்கே இருக்கு கீழே வந்து இந்த பெருநியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இருக்கு இல்லையா நம்ம அந்த பொழுது நம்மளுடைய பிறப்பு உறுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தட்டையான பகுதி அதுதான் அந்த முதல் சக்தி மயம் இருக்கக்கூடிய இடம் நம்மளுடைய பிறப்புறுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம் அந்த இடத்துல உங்களுடைய கவனத்தை அப்படியே முழுக்க வைங்க உங்களுடைய கவனத்தை நீங்கள் வைக்கும் பொழுது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்தையும் அந்த இடத்தை சுற்றி வந்து ஒரு வேக்கண்ட்டான ஒரு ஸ்பேஸ் இருக்குது எல்லா இடமே வேக்கண்ட்டாக தான் இருக்கும் அந்த இடத்துல வந்து நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்கும் அப்போது அந்த ஒரு சக்தி இருக்கிறதாவும் அந்த சக்தியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த எம்டி ஸ்பேஸை நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணணும் அப்போ அந்த சக்தி அந்த இடத்துல இருக்குது சக்தி இருக்கக்கூடிய அந்த எம்டி ஸ்பேஸ் ஏன் எம்டி ஸ்பேஸ் அப்படின்னு சொன்னால் இந்த அண்ட சராசரம் முழுக்க எம்டி ஸ்பேஸ் தான் ஸோ எனர்ஜி முழுக்க முழுக்க அந்த எம்டி ஸ்பேஸ்குள்ளே தான் இருக்குது அங்கிருந்து தான் நம்ம சக்தியை அப்படி உள்வாங்க போகிறோம் ஸோ அந்த அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த பெருனியம் அந்த தட்டையான அந்த பகுதி அந்த இடத்த ஞாபகம் வச்சுட்டு அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அப்படி அந்த எம்டி ஸ்பேஸ் அப்படி கம்ப்ளீட்டாக நீங்கள் யோசிக்கிறீங்க அங்கேருந்து அப்படியே மேலே வர்றீங்க உங்களுடைய அந்த நாபிக்கு கீழே உங்களுடைய அந்த தொப்புள் இருக்கு இல்லையா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதி அந்த மையப்பகுதி சரியாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய எம்டி ஸ்பேஸ் நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய கட்டு இந்த இந்த குழிக்கு ரெண்டு விரல் கீழேன்னு பார்த்தோம் இல்லையா அந்த இடத்தையும் அந்த இடத்துக்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த எம்டி ஸ்பேஸ் அப்படியே கவனம் பண்ணுறீங்க நேராக அதுக்கப்புறம் நம்மளுடைய நெஞ்சு கூட்டுக்கு வர்றீங்க அந்த நெஞ்சு கூட்டுலேயும் இருக்க நெஞ்சு கூட்டையும் அந்த நெஞ்சு கூட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த எம்டி ஸ்பேஸ் அப்படி யோசிக்கிறீங்க அதுக்கப்புறம் இப்படி மெதுவாக இந்த தொண்டை பகுதி அந்த தொண்டை பகுதிக்கு வர்றீங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஹாலோ ஸ்பேஸ் எம்டி ஸ்பேஸ் அப்படியே கவனிக்கிறீங்க அடுத்தது நம்மளுடைய ஆக்கினை புருவ மத்திக்கு வர்றீங்க அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த எம்டி ஸ்பேஸ் அப்படியே யோசிக்கிறீங்க அப்புறம் நம்மளுடைய நெத்தியினுடைய மையப்பகுதி அங்கே வர்றீங்க அதனுடைய அதை சுற்றி இருக்கக்கூடிய எம்டி ஸ்பேஸ் யோசிக்கிறீங்க அப்புறம் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஆ பதினாறு அங்குலம் மேலே அதாவது நாற்பது சென்டிமீட்டர் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம் அதை சுற்றி அது ஆப்வியஸ்லி எங்கள் மேலே எம்டியாக தான் இருக்குது ஸோ அந்த எம்டி ஸ்பேஸை யோசிக்கிறீங்க இவ்வளோ தான் ஏன் அந்த எம்டி ஸ்பேஸை யோசிக்கணும் அப்படிங்கிறது முன்னதாகவே சொல்லியிருந்தேன் அந்த எம்டி ஸ்பேஸில் தான் சபட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அதாவது நம்மளுடைய அந்த இறை தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி முழுக்கு இருக்குது அதிலிருந்து தான் நம்ம எனர்ஜியை அப்சர்வ் பண்ண போகிறோம் இன்னொரு வேலை என்னென்னா ஏன் அந்த எம்டி ஸ்பேஸை யோசிக்கணும்னா நம்மளுடைய கவனம் ஏதோ ஒன்று மேலேயும் போய் அந்த புத்தி வந்து அப்படியே ஊர் சுற்ற போகாது ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கும்போது ஊர் சுத்த போகாது நம்மளே வந்து எம்டி ஸ்பேஸை தான் யோசிக்கிறோம் அப்போ நம்மளே எப்படி இருப்போம் எம்டியான ஒரு தாட்டில் தான் இருப்போம் தாட்டில் ஸ்டேட்டில் இருப்போம் நம்ம பாட்டுக்கு பிரசா அமைதியாக உட்காந்து அந்த அவயங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த எம்டி ஸ்பேஸை மட்டும் அப்படியே பண்ணிடலாம் அப்படி கீழே இருந்தால் மேலே போகணும் மேலேருந்து கீழே வரக்கூடாது இங்கேருந்து அப்படியே யோசிச்சிட்டே இப்படி மேலே வந்துகிட்டே இருக்கீங்க இந்த உணர்வுகள் இப்படி மேலே நீங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா அந்த அந்த இடத்துல உங்களுக்கு அந்த சக்தி இப்படி கூடக்கூடிய அந்த உணர்வு வந்ததற்கு பிறகு அடுத்த இடத்துக்கு போங்க அந்த இடத்துல சக்தி கூடக்கூடிய உணர்வு வந்ததுக்கப்புறம் மேலே போங்க இப்போ இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் அந்த சக்தி இப்படி கூட்டுற மாதிரி வந்து வந்து இப்படி மேலே போகும் பொழுது உங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மகிழ்ச்சியான மனோநிலையாக மட்டும்தான் இருந்தே ஆகணும் மகிழ்ச்சி அர்ப்பணிப்பு நன்றி உணர்வு தாய்வெள்ளமாக இருக்கக்கூடியது இந்த மாதிரி எண்ணங்கள் தான் கண்டிப்பாக இருந்தே ஆக வேண்டும் இந்த மாதிரி மகிழ்ச்சியான அமைதியான சுகமான ஒரு மனோநிலை அந்த தாயுள்ளம் கொண்ட ஒரு இருக்கும் இருக்கும்பொழுது இந்த சக்தி ஈஸியாக அப்படியே அந்த சக்தி மையங்களில் கூடிரும் அது கூடுவது மட்டும் இல்லாமல் அப்படியே மேலே அது வந்து அழகாக இப்படி மேலே எழும்பி இப்படி மேலே வந்துடும் அப்படி இல்லாமல் கோபம் வெறுப்பு பழைய நினப்பு இதெல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ளே நிறுத்துனீங்கன்னா சக்தி கூடவே கூடாது இது இது நிஜம் இது சக்தி அந்த இடத்துல கூடவும் கூடாது மேலே எழும்பவும் எழும்பாது ஸோ எப்போ உங்களை போட்டு ஒருத்தன் தரையில் போட்டு தேர்ச்சி இருந்தாலும் சரி எப்பா சாமி நான் நல்லா இருக்கணும் உண்மையிலே கோவப்பட்டு ஏன் உடம்பையும் மனசையும் நான் கெடுத்துக்கணும்னு விருப்பப்படல மன்னிச்சுட்டேன்டாப்பா நீ சந்தோஷமாக இரு நானும் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசாமல் அமைதியை உட்காருங்க அப்போ அவனை நீங்கள் மன்னிச்சிங்க பார்த்தீங்களா கருணை உள்ளம் அந்த கருணையை வந்து நீங்கள் மனசில் நினச்சி ச மகிழ்ச்சி எடுத்துக்கங்க உங்களுடைய சக்தி மையம் அப்படியே கூடும் இப்போது இந்த மாதிரி இப்படி மேலே கூட்டிகிட்டே ஒரு நான் ஒரு வார்த்தை என்ன சொன்னேன் இந்த சக்தி மையம் கூடின பிறகு இப்படி மேலே வரணும் அது கூடின பிறகு மேலே வரணும் இப்போ இது குடு கூடு 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 அப்படி பண்ண முடியாது நல்லா பண்ண இங்கே தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க இது உங்களால் ஏதோ ஜிம்முக்கு போய் மசில் ஏற்றுற மாதிரி ஏற்ற முடியாது ஏதோ பெறம்பெடுத்து அடித்து விரட்டுற மாதிரி உங்களால் விரட்ட முடியாது இது தானாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்களுடைய மூளை உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் விழிப்பு நிலை இந்த மையங்களை தூண்டு வைக்க முடியாது இது தானாக நடக்கக்கூடிய விஷயம் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆள் மனசு நம்மளுடைய ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் தூண்ட வச்சு அது தானாக நடக்கணும் உங்களால் விரட்ட முடியாது பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் ஆரம்ப காலங்களில் கொஞ்சம் கூட உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கலாமல் இருக்கும் எண்ணங்கள் வரும் நீங்கள் இது நடக்க மாட்டேங்குது அந்த 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 ஸ்ட்ரெஸ்ஸுக்கே நீங்கள் போகக்கூடாது அமைதியாக பேசாமல் உட்காருங்க அந்த அந்த மாறுதல் நடக்கிறது நீங்கள் அனுபவிக்க மட்டும் செஞ்சுட்டே இருக்குங்க அந்த அந்தந்த இடத்துல அப்படி கவனத்தை வச்சுட்டே வரும்போது அந்த மாறுதல்களை நீங்கள் அப்படி உணர ஆரம்பிக்கணும் இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்பொழுது பீட்டா வேவ்ஸ் ஆல்ஃபா வேவ்ஸ்ன்னு பார்த்தோமா இந்த பீட்டா வேவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன இந்த உலக விஷயங்கள் கூட நம்மளை வந்து கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மைண்ட்லேருந்து வரக்கூடிய அந்த வேவ்ஸ் அது வந்து உங்களை இங்கே கனெக்ட் பண்ணி வச்சுட்டே இருக்கும் அந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும் உங்களை ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அமைதியான ஒரு மென்டாலிட்டிக்கு போக மாட்டிங்க அப்போ தியானத்தில் கொஞ்சம் நேரம் அப்படி அமைதியாக பொழுது இந்த வெளி உலக எண்ணங்கள் அப்படியே மறக்கும்பொழுது நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக ஒரு காமான ஸ்டேட்டுக்கு அப்படியே வருவீங்க அதுக்கு பேர் ஆல்ஃபா ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த மாதிரி ஒரு அப்படியே அமைதியாக ஒரு நிலைமைக்கு வருவீங்க ஒரு சிலர் நல்லா தியானம் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் உண்டு அவர்கள்லாம் அந்த தீட்டா ஸ்டேட்னு போவாங்க அதுக்கு பேர் என்ன பாதி முழிப்பு இருக்கும் பாதிக்கானவங்க அப்படியே தூங்குன நிலையில இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நிலைக்கு அவங்க அப்படியே போயிடுவாங்க இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா ஒர்க் பண்ணக்கூடிய இடம் அப்ப அந்த மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி அமைதியான ஒரு மனோநிலை உட்கார் பொழுது இந்த சக்தி மையங்கள் தானாக தூண்டப்பெறும் அப்போ அதுல இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி அப்படி மேலே வந்துட்டே இருக்கும் சோ இது வந்து இயற்கையா தானா நடக்கணும் நீங்க வந்து வழுக்கட்டாயப்படுத்த முடியாது அப்ப என்ன பண்ணணும் நீங்கள் பொழுது நீங்கள் ஒரு வார்த்தையை உங்களுடைய ஒரு சீடு ஒரு விதை போல் நீங்கள் போட்டுட்டு தான் உட்காரணும் என்ன அந்த விதையை நீங்கள் போட்டுக்கிட்டு உட்கார போகிறீங்க இன்றைக்கி நான் வந்து இந்த தியானத்தில் உட்காரேன் இந்த தியானத்தின் மூலமாக என்னுடைய சக்தி மையங்கள் அது இந்த அந்த சக்தி மையங்களை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல இருந்த அந்த சக்திகளை வந்து தெய்வ சக்தியை வந்து அது உள்ளே வாங்கிக்கிட்டு அந்த சக்தி மையங்கள் நல்லபடியாக தூண்டப்பெறப் போகிறது அந்த சக்தி மையங்கள் நல்லபடியாக தூண்டப்பெறுவதன் மூலமாக என்னுடைய அணுக்களிலிருந்து என்னுடைய மூலக்கூறுகளிலிருந்து திசுக்கள்லேருந்து அவயங்களிலிருந்து என்னுடைய மொத்த உடலும் நல்லபடியான ஒரு திடகாத்திரமான ஒரு செயல்பாட்டிற்கு வரப்போகிறது இதனால் என்னுடைய உடல் நிலையில் இருக்கக்கூடிய அந்த கடினத்தன்மையும் துன்பமும் எல்லாம் பூரணமாக குணமடைந்து என்னுடைய மனோநிலையும் நல்லபடியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு இது மூலமாக இந்த உலக வாழ்விலும் அதற்கு மேலே இருக்கக்கூடிய அப்பாற்பட்ட ஆன்ம உலக வாழ்விலும் என்னுடைய நல்லபடியான ஒரு முன்னேற்றம் எனக்கு கிடைக்கப் போகிறது அதற்கு இந்த சக்தி மையங்கள் முழுவதுமாக தூண்டப்பெறட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சீடு நான் சொல்கிற மாதிரியே சொல்லணும்னு அவசியம் இல்லை நான் சொல்கிற ஜஸ்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா சரி உங்களுக்கு எப்படி அதை சொல்லத் தெரியுமோ அப்படி நீங்கள் சொல்லிக்கிங்க சரிங்களா இன்னும் அழகாக சொன்னீங்கனாலும் சந்தோஷம் கீழே அப்படி அந்த அந்த ஒரு சீடு அந்த ஒரு விதையை நீங்கள் போட்டுட்டு தான் அமைதியாக உட்காடுறீங்க ஒன்ஸ் உங்களுடைய மைண்ட் எங்கே போகுதோ அங்கே தான் எனர்ஜியும் போகும் மைண்ட் எங்கே போகுதோ இன்ஃபர்மேஷன் அந்த இடத்துக்கு போகும் ஸோ நீங்கள் இந்த ஒரு சீடை பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது ஆழமாக ஆத்மார்த்தமாக இந்த ஒரு இதை சீடை நீங்கள் பிளான் பண்ணு இந்த விதையை நீங்கள் வந்து விதைக்கணும் மனதார ஆத்மார்த்தமாக நீங்கள் இந்த விதை விதையை விதைச்சிட்டிங்கன்னா அந்த எண்ணம் நீங்கள் இப்படி உட்காந்துருப்பீங்க உங்களுக்கு அப்படியே தூங்கம் வந்த மாதிரி மறந்துட்டு கூட ஒரு நிலைமைக்கு போயிடலாம் ஆனால் நீங்கள் போட்டிங்கள்ல அந்த விதை இந்த படம் மாதிரி ஆகிப்போச்சு ஸோ அந்த விதை அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஆட்டோமேட்டிக்காக அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் தானாகவே உங்களுடைய சக்தி மையங்கள் தூண்டப்பெறும் இவ்வளவு தான் தியானம் இதுதான் தியானம் சரிங்களா இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு இப்போ இது இது இதை ஆக்சுவலாக முடிக்கணும் ஒரு இடத்துல இதை இது கட் பண்ணும் அப்படி பண்ணாமல் நீங்கள் பண்ணி வெளியே வந்தீங்கன்னா யூஸ் இல்லாமல் போயிடும் நான் ஒரு எக்ஸாம்பிளை சொல்லிவிட்டு நான் வரேன் இதை வந்து இவர் யார் டாக்டர் ஜோ பன்சா அவர் வந்து உண்மையாலுமே இது வேலை செய்தா அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காரு ஒரு டிவைஸ் அந்த டிவைஸ் பேர் என்னென்னா கேஸ் டிஸ்சார்ஜ் விஷுவலைசேஷன் ஜிடிவி அப்படின்னு சொல்கிறார் ஒரு இந்த வேடைய நுனியில் ரொம்ப மைனியூட் அளவுக்கு ஒரு கரண்ட் ஷாக் இப்படி கொடுப்பாங்களாம் சரிங்களா வலிக்கெல்லாம் செய்யாது கரண்ட் ஷாக்கு கொடுத்தோன்னே ஒரு கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அந்த கரண்ட் ஷாக் கொடுத்தோன்னே உடம்புலேருந்து அந்த எலக்ட்ரான்ஸ் இப்படி டிஸ்சார்ஜ் ஆகும் டவால்னு இப்படி வெளியே வரும் ஒரு ஒரு செகண்ட் இப்படி ஆகும் இப்படி வெளியே வரும் அப்போ வரும்பொழுது இந்த ஃபோட்டான்ஸ் லைட் எனர்ஜி இப்படி வெளியே வரும் அந்த லைட் எனர்ஜி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த தியான முறையெல்லாம் பயிற்சி பண்ணதுக்கு பிறகு மறுபடியும் இதே பயிற்சி மூலமாக இது ஃபோட்டோ எடுக்கிறாங்க முன்னாடி இருந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய எனர்ஜி கைமய கைமயே நீங்கள் ஓட்டா அங்கே ஓட்ட இது சின்னது இது பெருசு இப்படி இப்படியும் கசமுசு கசமுசான்ட்டுருக்கு இந்த தியானம் முடித்ததுக்கு அப்புறம் திருப்பி அவங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படி ஒரு சீராக இருக்குது கம்ப்ளீட்டாக அந்த இருக்கக்கூடிய அந்த லைட் எனர்ஜி இது ஒன்று அடுத்தது நம்மளுடைய அந்த சக்தி மையங்களையும் இதே போல் ஒரு முறையில் ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க அந்த சாஃப்ட்வேர் பேர் எங்கேயோ இருக்குது தொலைச்சிட்டேன் ஓகே அதெல்லாம் நமக்கு தேவையில்ல அந்த சக்தி மையங்களை வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க எப்படி இருக்குன்னா சக்தி மையங்கள் எப்படி இருக்கு பாருங்க நம்ம தான் நினச்சிக்கிறோம் இப்படி ஒரே நேரத்தில் இருக்குன்னு அப்படி இருக்கிறது இல்லை ஒன்று கிழக்கு இருக்குது ஒன்று இருக்குது ஒன்று சின்னதாக இருக்குது ஒன்று பெருசாக இருக்குது அது அது இடமே மாறி போயிருக்குது அந்த சக்தி மையங்கள் இது பிராணி கீழிங்களை ஆக்சுவலாக சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் இது இவர் சொல்லும்பொழுது தான் எனக்கு தான் தெரியுது அப்போ சக்தி மையங்கள் ஒரு ஒரு இடம் அப்படி ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக இது இங்கே இருக்குன்னா மேலே கீழே அப்படி போகிறதில்ல இது இங்கே இருக்குன்னா இது இங்கே போகுது இங்கே போகுது இப்படி போயிருது இது ஒரே நேர் சீராக இருக்கணும் அப்படி இல்லாமல் போயிடுது சக்தி மையங்கள் எல்லாம் ஒரு ஒரு அளவுலேயே இருக்கணும் அது இல்லாமல் ஒன்று சுருங்கி ஒன்று விரிஞ்சு இதெல்லாம் பிரச்சனைகள் தான் அப்போ இந்த தியான முறையை பயிற்சி பண்ணினதுக்கப்புறம் பார்த்தோம்னா அத்தனையும் ஒரே நேர்கோட்டில் வந்துருச்சு எல்லாம் ஒரே சைஸில் ப்ராப்பராக இருக்குது இப்படி இருக்கும் பொழுது தான் அவர்கள் அந்த அப்பா அப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அபரிமிதமான ஒரு நிலையை உணரக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு வராங்க வித்தின் ஃபியூ டேஸ் அவர் சொல்லக்கூடிய ஃபியூ டேஸ் வந்து மூணு நாள்லேருந்து நாலு நாள் தான் அதற்குள்ளாகவே இப்படிப்பட்ட ஒரு அபரிமிதமான ஒரு மாற்றம் அப்படிங்கிறத நமக்கு வந்து விடுகிறது ஸோ நீங்கள் என்ன சீடு பிளான் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் அந்த மகிழ்ச்சி அந்த சந்தோஷம் அந்த தாய் உணர்வு அந்த உணர்வோடு நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்து அந்த சீடை பிளான் பண்ணிட்டு அந்த விதையை விதைச்சிட்டு நீங்கள் படிக்க பெருசாமல் அமைதியாக உட்காந்துக்கணும் என்ன மற்ற நிலை அதுதான் ரொம்ப முக்கியம் என்ன மற்ற நிலையில் பெருசாம அப்படியே உட்காந்துக்கிறீங்க அந்த பீட்டா வேவ்ஸ்லேருந்து ஆல்ஃபா வேவ்ஸ் தீட்டா வேவ்ஸ் இந்த அளவுக்கு நல்லா அப்படி அமைதியை உட்காந்துக்கிறீங்க பொழுது உடல் அளவில் அபரிமிதமான மாறுதல்கள் அப்படிங்கிறது ஏற்படுது சரி இப்போ இதனால் இருந்து நான் எந்திரிக்கிறேன் போதும் நான் தியானம் பண்ணிவிட்டேன் அது நீங்கள் எவ்வளோ நேரம் உங்களால் உட்கார முடியுமோ அவ்வளோ நேரம் உட்காந்துக்கலாம் உட்காந்து முடிச்சுட்டு எந்திரிக்கிறதுக்கு முன்னதாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அவயங்களுக்கும் உங்களுடைய உடலுக்கும் இந்த சக்தி மையத்திற்கும் வெளிப்புறம் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்திற்கும் என்ன நம்மளோட கலாச்சாரத்தின்படி நம்மளுடைய குலந்தெய்வம் சாமி எல்லாத்துக்கும் நன்றி சொல்லு ஃபஸ்ட் இது நன்றி சொல்லணும் சொல்லிட்டு தான் பொறுமையாக எந்திரிக்கக்கூடாது கப்புன்னு படுத்துக்கணும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அவர் வந்து பெசாமல் அப்படியே அமைதி அப்படியே பேசாமல் படுத்துக்கணும் கையை வந்து அப்படியே வச்சுட்டு அப்படி பேசாமல் அப்போ இந்த கால மேலே ஓடுறது அப்படி ஆசைக்கிறது பேசாமல் இப்படி கையை இப்படி வச்சுட்டு இப்படி பேசாமல் அமைதியாக இப்படி படுத்துக்கணும் சரிங்களா மினிமம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதிகபட்சம் உங்களால் டைம் இருக்குன்னா கொஞ்சம் நேரம் கூட படுங்க ஆனால் மினிமம் அட்லீஸ்ட் பதினஞ்சு நிமிஷம் அது கண்டிப்பாக படுக்கணும் பசாம இப்படி அமைதியாக படுத்துக்கேன் ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த சக்தி மையங்கள் கூடியிருக்கு பார்த்திங்களா அந்த சக்திகள் கூடியிருக்குல்ல இந்த படுக்கும் பொழுது உடல் முழுக்க ஒரு சீராக அது பரவும் நம்மளுடைய அந்த ஆட்டோனாமிக் நர்வர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தண்ணிச்சியாக அதனுடைய வேலைகளை அது செய்ய ஆரம்பிக்கும் அந்த சக்தி வந்து உடல் முழுக்க அப்படியே சீராக பரவும் அதுக்கு தான் நம்ம கொடுக்குற அந்த ரெஸ்ட்டு டைம் தூங்குனான்னு தூங்கிடுங்க இப்படி பெஷாமல் அமைதியை வச்சுட்டு இப்படி படுத்து தூங்கிடுனா தூங்கிடுங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ஆனால் மினிமம் ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது நீங்கள் இப்படி படுத்துட்டு இருக்கணும் அப்படியே இருக்கணும் அப்போ எந்திரிக்கும் போது அந்த அலாரம் வச்சாலாம் எந்திரிங்க விருக்கணும் ஆயிரும் அலாரம் வைக்கும்போது அதெல்லாம் இல்லாமல் கேஷுவலாக பொறுமையாக கிராஜிலாக அப்படியே கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கை காலெல்லாம் அப்படியே அசைச்சு லேசை அப்படி தலையாசிச்சு மெதுவாக அப்படியே கை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தேய்ச்சி கண் அப்படி மோகம் மொ முகத்தில் அப்படி தேய்ச்சிட்டு அந்த இருட்டாக இருக்கணும் கண் மொழிக்கும் மொழி இப்படி வச்சுட்டு கண் பொறுமையாக கண்ணை முழிச்சு அப்படி பொறுமையாக எந்திரிங்கன்னு வச்சுங்களேன் எங்களுடைய யோகா மாஸ்டர் எப்படி தந்தாருன்னா ஆண்கள் பொழுது வளப்புறம் திரும்பி வலக்கை ஊனி எந்திரிக்கணும்னு பெண்கள் போது இடப்புறம் திரும்பி இடக்கை ஊனி எந்திரிக்கணும்னு சொல்லுவார் ஏன்னு எனக்கு தெரியாது பட் வேணா இது அடிஷ்னல் பாயிண்ட் இவர் சொல்லலை நான் எங்கள் யோகா மாஸ்டர் சொன்னதும் சொன்னேன் முயற்சி பண்ணி இப்படி எந்திரிச்சுக்குங்க படுக்கும் பொழுது சரிங்களா ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் இந்த தியான பயிற்சி முறையை நீங்கள் செய்யணும் பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் வேறு மறந்துட்டேன் பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் எனர்ஜி சென்டர்ஸ் மெடிடேஷன் ஸோ இதை வந்து செய்கிறது ஸோ இது மூலமாக நம்மளுடைய உடல்நிலையும் மனோநிலையிலும் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் மாற்றிடலாம் எந்த வைத்தியத்தையும் நீங்கள் போக வேண்டாம் நீங்களே உட்காந்து மாற்றிக்கலாம் ஒரே விஷயம் உங்களுடைய மனோதிடம் பொறுமை பொறுமை தான் நடக்கும் அந்த நம்பிக்கை இருக்கணும் சரிங்களா எப்போ நடக்கும் அந்த டாஸ்க் வைக்காதீங்க அந்த ஒரு டார்கெட் வைக்காதீங்க அமைதியாக இருங்க நடக்குங்கிற நம்பிக்கையோட ஃப்ரீயாக விடுங்க ரிலாக்ஸ்டாக இருங்க என்ன மற்ற நிலையில் இருங்க தானாகவே உடம்பு தன்னாக தானாகவே புதுப்பிச்சிக்கும் ஏன்னால் இந்த நர்வஸ் சிஸ்டம்க்கு தான் என்ன வேலை செய்யணும்னு அதுக்கு நல்லாவே தெரியும் நம்ம தான் குறுக்க கௌசிக்கு மாதிரி பூந்துக்கிட்டே இருக்கும் நம்ம பூராமல் பேசாமல் அமைதியாக இருந்தோம்னா அதை அது பாட்டுக்கு வேலை செஞ்சு தன்னை தானே புதுப்பிச்சிக்கும் அந்த வேலையை தான் இப்போ இங்கே நம்ம செய்ய போகிறோம் ரைட் செய்து தான் இந்த தியான முறை பயிற்சி பண்ணுங்கள் வாழ்வில் நல்ல ஒரு திரகாத்திரமான ஒரு நிலைக்கு வாங்க ஸோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்துருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு வேறு ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் போது வரையும் தொடர்ந்து திருங்கள் நான் அவங்களுக்கு திறந்து நம்பி நன்றி